அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குதிரைகளுக்கு வயிற்று வலி வந்தால் என்ன செய்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ குதிரைகளுக்கான அதிகப்படியான மரணம் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து இந்த வயிற்று வலி தான். ஸோ இந்த வயிற்று வலிக்கு நம்ம என்னென்ன இது தெரியும், உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தெரியும் வயிற்று வலி வந்தால் அப்படிங்கிறத பார்க்கணும்னா, முதல்ல குதிரை வந்து வயிற்றை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு இருக்கும். நிற்கும் போதே வயிற்று கொஞ்சம் உப்பிசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குதிரை ரொம்ப வலி இருந்துச்சுன்னா படுத்துரும். ஸோ இதை மூணு காரணங்களை வைத்து நம்ம பார்த்துக்கலாம். காலை தூக்கி தூக்கி போடும், வயிற்று வயிற்று பார்க்கும். ஸோ இது மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது வந்து குதிரை வந்து வயிற்று வலியில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எளிமையாக முதல் உதவி செஞ்சால் குதிரையை காப்பாற்றிடலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, குதிரைகளுக்கு எல்லாருமே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி எலுமிச்சை மலம் ஊறுகாவும் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து பிசைந்து குதிரையோட வாயை லைட்டாக பிளந்து அது வாய்க்குள்ளே அடக்கி விட்டிங்கன்னா அது முழுங்கிக்கும். ஸோ இது வந்து முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தாப்பில் வந்து இதுக்கு கேட்கலை, இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, குதிரை வந்து சரியாக திரும்ப அதே மாதிரி தான் அவதிப்படுது அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகளுக்கு வந்து வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு ஒரு பெருங்காய டப்பா, ஒரு பெருங்காயத்தூள் டப்பா பெரிய டப்பாவில் இந்த வாழைப்பழம் நடுவில் வந்து கையை வச்சு நல்லா ஒரு ஓட்ட மாதிரி போட்டுட்டிங்கன்னா, அதாவது அந்த காம்பை எடுத்து விட்டு அந்த சைடில் ஓட்ட போட்டு இந்த அரை டப்பா இந்த பெருங்காயத்தூளை வந்து ஃபுல்லாக ரொப்பிட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி ரெண்டாவது வாழைப்பழத்தை கொடுத்து விட்டிங்கன்னா அதுக்கு செரிமானம் வந்துடும். குதிரை எக்காரணத்தை கொண்டும் படுக்க வைக்கக்கூடாது, குதிரையை வந்து நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கணும். ஸோ இது இருந்துச்சுனாலே அது வந்து வாயு பிரியும், மோஷன் போகும், யூரின் அடிக்கும், குதிரை ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து ஆகலை, குதிரைக்கு வந்து நம்ம வந்து இதுவும் கொடுத்துட்டோம் அதுவும் கொடுத்துட்டோம் திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது, குதிரை வந்து சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆங்கில மருத்துவம் போகலாம். அதில் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய இந்த வந்து டைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பெரிய குதிரையாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாட்டில் வந்து நம்ம ஊற்றி விட்டுறலாம், சின்ன குதிரைக்குனா ஒரு பாட்டில் போதும். ஸோ குதிரையுடைய அளவை பொறுத்து நம்ம டைஜின் ஊற்றி விட்டாலும் அது செரிமானமாகி குதிரை வந்து ரெடி ஆகிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, கடைசியான விஷயம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து விட்டால்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாகணும். இதுக்கும் நிற்கலை அப்படின்னா வயிற்று வலி சிவியராக இருக்குன்னா நம்ம அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடணும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து குதிரைக்கு வந்து வயிற்று வலியை கட்டுப்படுத்தலாம். வயிற்று வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவன முறை தான். ஸோ பச்சை புல் தண்ணி குடிச்சிட்டு வந்துச்சுன்னா குதிரைக்கு வயிற்று வலி இருக்காது. ஸோ அதற்கு சரிமானம் ஆகக்கூடியாத பொருட்கள் நம்ம தவிடு தண்ணி, இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் உள்ள அரிசி தீவனம் இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் பட்சத்தில், அது சரியாக நம்ம முறையாக வேலை வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் செரிமான கோளாறுனால தான் இந்த வயிற்று வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அளவான உணவு இருந்துச்சுன்னா குதிரைக்கு வேலை இருந்துச்சுன்னா இந்த வயிற்று வலி பிரச்சனை வராது. அதே மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ருச்சு தெரியாமல், ஏதோ பிளாஸ்டிக்கு கயிறு இது மாதிரி தட்டையில் இருந்து சாப்பிட்ருச்சுனாலும் வயிற்றுல போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குதிரையுடைய வயிறு வந்து மனிதர்களுடைய வயிற்று அமைப்பும், குதிரை சிறுகுடல் பெருகுடல் இந்த அமைப்பு தான். ஆகையால் தான் இந்த குதிரைக்கு வந்து இந்த வயிற்று வலிக்கான வாய்ப்புகள் வருது. அதனால் நம்ம வந்து முதல் காரணமாக நம்ம பார்த்துக்கணும், குதிரையை வந்து வயிற்று வலி வராமல் பார்த்துக்கணும். வயிற்று வலி வந்துச்சுன்னா உடனடியாக வந்து அதுக்கு வந்து முதல் உதவி செஞ்சு அதை ரெடி பண்ணணும். ஸோ இது முக்கியமான மருத்துவம். ஸோ இதை அநேக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.